Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் வச்சு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் திணை அரிசியை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் வச்சு கூட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு ஒரு கப் திணை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி இதை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். அதில் 2-3 ஏலக்காய், 2-3 அன்னாசிப்பூ, 5-6 துண்டு கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்த்துடாதீங்க, மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்ச பன்னீரை ஒரு பேனில் போட்டு இந்த மாதிரி சாட்டை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போகும். சேம் டைம் அந்த வெளி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பன்னீர்லேயே நம்ம மசால் பொடி எல்லாமே சேர்த்துருக்குறோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் திணை அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம சாட்டை பண்ணி எடுத்து வச்ச பன்னீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் இந்த டைமில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச திணை அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ மீடியம் ஹீட்டில் 1-2 விசில் மட்டும் வச்சு எடுங்க, சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள், விசில் வந்துருச்சு, செம்மையாக குக் ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது திணை அரிசியில் பண்ணுறதுனால டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.